அனைவருக்கும் வணக்கம். நான் மனோ, கிரிப்டோ தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ. இந்த வாரத்துக்கான கிரிப்டோ மார்க்கெட் அப்டேட் வீடியோ வந்திருக்கு. எஸ், அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு அப்டேட் ஒன்று சொல்லணும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து பிளாக் இண்டி அப்படின்ற ஒரு ஆப்பை நம்ம இந்தியாவுக்காக வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன், நம்ம இந்தியர்களுக்காக. ஸோ அந்த ஆப்ல இப்போ கிரிப்டோ டாக்ஸ் கால்குலேட்டரையும் வந்து ஆட் பண்ண போறேன். இதுக்கான கம்ப்ளீட் டீடைல்டு வீடியோ வந்து சண்டே வரப்போகுது. நீங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ டாக்ஸ் வீடியோ வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த வீடியோ வந்து சண்டே தான் வரப்போகுது, அதில் தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இன்க்ளூட் பண்ண போறேன். ஸோ இதுவரை நீங்கள் வந்து பிளாக் இண்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஆப் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ரைட், இன்னைக்கு வீடியோக்குள்ள போ. இந்த வாரம் கிரிப்டோ மார்க்கெட்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வாரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய காயின் ஆல் டைம் ஹைஸ் தொட்டுச்சு. காயின் பேஸ் இப்போ ஒரு பப்ளிக் கம்பெனியாக மாறிடுச்சு. வசிர் எக்ஸும் பைனான்ஸும் அவங்களுடைய டோக்கன் பேர்னை வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க இந்த வாரத்தில் பார்க்க வேண்டியது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நிறைய பேர் வந்து இந்த போஸ்ட்லாம் பார்த்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ இந்த மாதிரி டோக்கன் பேர்ன் எதாவது சொல்கிறாங்க, அதெல்லாம் என்ன ப்ரோ அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா, டோக்கன் பேர்ன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு காயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து டோட்டல் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அண்ட் தென் சர்க்குலேட்டிங் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ சர்க்குலேட்டிங் சப்ளைல இருக்க டோக்கனை ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து இர்ரிவர்சபிள் அட்ரஸ்க்கு வந்து அமைச்சிருவாங்க. அதாவது அந்த அட்ரஸ் அமைச்சா யாராலையுமே வந்து அந்த அட்ரஸ்லேருந்து வெளில எடுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு அட்ரஸ் அமைச்சிருவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து டோக்கன் பேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா சர்க்குலேட்டிங்ல இருக்க அந்த காயினுடைய அமௌண்ட் வந்து எந்த அளவுக்கு பேர்ன் ஆச்சோ அந்த அளவுக்கு வந்து கம்மி ஆகிடும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காயினுடைய வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் டிமாண்டுக்கு ஏற்ற சப்ளை இருக்காது. ஸோ சப்ளை கம்மியாக கம்மியாக ஒரு காயினுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். இதுதான் வந்து டோக்கன் பேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வஜிரெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரீசெண்டாக 3.7 மில்லியன் வஜிரெக்ஸ் டோக்கன்ஸை வந்து பேர்ன் பண்ணாங்க. நம்ம இந்திய மதிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 112 கோடி அது. ஸோ இந்த ரீசனுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வஜிரெக்ஸோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே வந்து ஸ்கை ராக்கெட் ஆச்சு. கிட்டத்தட்ட 10 சென்ட்லேருந்து $5-6 வரையும் போயிட்டு இப்போ வந்து $3.4 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் வஜிரெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலே அதுதான் வந்து நம்பர் 1 கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். அண்ட் ஈவன் வஜிரெக்ஸ் சிஇஓ நிஷல் ஷெட்டி கூட வந்து ஒரு இன்டர்வியூ வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தோம் நம்ம சேனலில். ஸோ வஜிரெக்ஸ் எப்படி இந்த டோக்கன்ஸ் எல்லாம் பேர்ன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ட்ரேட் பண்ணும் போது அதுக்கு வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ் கட்டுவீங்க. அந்த ஃபீஸ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் பங்கு எடுத்து என்ன பண்றாங்க, வஜிரெக்ஸ் வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ வந்து குவார்டர்லி என்ன பண்ணுவாங்க, அந்த வாங்கின டோக்கன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி பண்ண வஜிரெக்ஸோட டோக்கனோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். பட் இப்போதைக்கு வந்து அது வந்து ரொம்ப ஹையர் ப்ரைஸில் இருக்குது. ஸோ வந்து இங்கேருந்து ஒரு கிராஷ் சந்திக்கிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது வஜிரெக்ஸ் டோக்கனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் என்ன வந்து வஜிரெக்ஸ் டோக்கன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது வந்து அந்தளவுக்கு வந்து நல்ல டைம் கிடையாது வாங்குறதுக்கு. மேபி நீங்கள் டோக்கன் வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணி வந்து விற்கிறது நல்லது. ஏன்னா மார்க்கெட் எப்பவுமே வந்து ஒரு சைக்கிளில் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த 2021 எல்லாமே வந்து புல் மார்க்கெட்டாக இருந்தாலும் மேபி வந்து 2021 எண்ட்ல இருந்து பியர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஹிஸ்டரிய பாத்தீங்க அப்படின்னா, ஹால்விங்க்கு அப்புறம் புல் மார்க்கெட் வரும், புல் மார்க்கெட்டுக்கு அப்புறம் பியர் மார்க்கெட் வரும். இப்போ இருக்க சைக்கிள் படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2020 ஹால்விங் நடந்துச்சு, 2021 புல் மார்க்கெட்டு, அண்ட் 2022 பியர் மார்க்கெட் வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அண்ட் அந்த டைம்ல தான் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இப்போ வித் எல்லா ப்ராஃபிட்டுமே ரொம்ப மார்க்கெட் டவுன்ல இருக்கும்போது உள்ள கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி அந்த சைக்கிளை ட்ரேட் பண்றதால அவங்க வந்து நல்லாவே வந்து ப்ராஃபிட் பாக்குறாங்க. ரைட், வஜிரெக்ஸ் டோக்கனை கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்தோம் அப்படின்னா, இப்போதைக்கு சர்க்குலேட்டிங்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 263 மில்லியன் டோக்கன்ஸ் இருக்குது. பட் அதோட டோட்டல் சப்ளை எவ்வளவு அப்படின்னு மறுபடியும்
பிட்காயினோட பிரைஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத பொறுத்தும் அண்ட் தென் பைனான்ஸ் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான். அண்ட் புல் மார்க்கெட்னு வந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன் எந்த காயின் எப்போ பம்ப் ஆகணும் தெரியாது, எப்போ டம்ப் ஆகணும் தெரியாது. ஸோ இப்போ ரீசென்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாஜ் காயின் வந்து கிட்டத்தட்ட 30 சென்ட்ஸுக்கு மேல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இலான் மஸ்கா இருந்தாலுமே இந்த காயின்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க இப்போ எல்லாருமே வந்து பயங்கர ஹாப்பியா தான் இருக்காங்க. ஸோ நீங்க டாஜ் காயின் ஹோல்டரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பார்ஷியல் ப்ராஃபிட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் ரீசென்ட்லி காயின் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பப்ளிக் கம்பெனியா வந்து மாறி இருக்காங்க, விச் மீன்ஸ் அவங்களுடைய ஸ்டாக்ஸ் வந்து உங்களால வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பயங்கர வரவேற்பு இருந்துச்சு இனிஷியலி, பட் பியர் மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா வந்து மேபி இதோட ஸ்டாக்ஸ் வந்து கம்மியா வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. பட் இது வந்து ஒரு நல்ல விஷயம், ஏன்னா காயின் பேஸ் வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கம்பெனிஸ் பப்ளிக் கம்பெனியா மாறுறதுல. ஸோ அவங்களோட ஷேர்ஸ் பேர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காயின் ஷேர்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. இது வந்து நாஸ்டாக்லயுமே வந்து லிஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க என்ன ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடரா இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த காயின் ஷேர்ஸோடைய சார்ட்ஸை பார்த்து ட்ரேட் பண்றது மேபி வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிரிப்டோஸுக்கு ஒரு பொற்காலமான வாரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பிட்காயினாக இருக்கட்டும், இத்தேரியமா இருக்கட்டும், பைனான்ஸ் காயினாக இருக்கட்டும், டாஜ் காயினாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஆல் டைம் ஹைஸ் வந்து தொட்டுச்சு. பிட்காயின் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு 61,000 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அந்த 20-day மூவிங் ஆவரேஜ் அழகா வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்து அங்கிருந்து வந்து ஒரு பவுன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிச்சு. ஆர்எஸ்ஐ பார்த்தீங்க அப்படின்னா வந்து 60 ரேஞ்சிலையும் அண்ட் தென் ஸ்டாச் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்பாட் ரீஜன்லையும் வந்து இருக்குது. ஸோ இங்கிருந்து மறுபடியும் வந்து ரேலி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 69,000 வரையும் வந்து போகிறது சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை இங்கிருந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 50-day மூவிங் ஆவரேஜ் ஆன 55,000 வந்து சப்போர்ட் கிடைக்கும். தென் அது பிரேக் ஆச்சு அப்படின்னா 50,000 வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. அண்ட் அதுவும் பிரேக் ஆச்சு அப்படின்னா 42,000 வரையும் வந்து போறது சான்ஸ் இருக்குது. இதுதான் பிட்காயினோட இன்னைக்கு நிலைமை. அண்ட் ஆல்சோ இத்தேரியம் பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு 2,400 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசென்ட்லி வந்த பெர்லின் அப்டேட் தான். பட் அது வந்து லாங் டேர்ம் அப்டேட் தானே தவிர இப்போ ஷார்ட் டேர்ம்ல வந்து பெரிய சிக்னிபிகன்ட் டிஃபரன்ஸ்லாம் வந்து எதுவும் வந்து கொண்டு வராது. பட் ஸ்டில் அந்த மார்க்கெட் ஹைப்பால வந்து இத்தேரியமோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இத்தேரியம்ல ஈவன் ஆர்எஸ் அண்ட் ஸ்டாச் ஆர்எஸ் ரெண்டுமே வந்து ஓவர் பாட் ரீஜன்ல இருக்குது. ஸோ இங்க வந்து ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் பண்ணிச்சு அப்படின்னா மேபி வந்து 2,155 அந்த ரேஞ்ச் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அதுவும் பிரேக் ஆச்சு அப்படின்னா 1,950 அந்த ரேஞ்சுக்கு வந்து போறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் லைட் காயின் பாத்தீங்க அப்படின்னா வந்து நான் நிறைய பேருக்கு சொல்லியிருந்த மாதிரி லைட் காயின் வாங்கிக்கோங்க. அது ஒன்று தான் ஒரு மேஜர் மெயின் ஸ்ட்ரீம் கரன்சி, இன்னும் வந்து ஆல் டைம் ஹை சந்திக்கல, அந்த அளவுக்கு வந்து பெரிய பம்பும் சந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரியே வந்து லைட் காயினோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் பைனான்ஸ் டோக்கன் பாத்தீங்க அப்படின்னா வந்து 638 போயிட்டு இப்போதைக்கு 517 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து நிறைய ஹைப்னால வந்து பைனான்ஸ் காயின் வந்து வாங்கி வச்சிருந்தாங்க. பட் இப்போ எல்லாம் அது வந்து ஃபேட் ஆகிட்டே வருது ஹைப்லாம். ஸோ இந்த பிஎன்பியோட ப்ரைஸ் வந்து ஒரு கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது. அண்ட் ரீசென்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஎல்எம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் எக்ஸாக்ட்லி சொன்ன மாதிரியே காய்ஸ் கரெக்டாக அந்த 50 சென்ட்லேருந்து $1 வந்து ப்ரைஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப லக்கி அப்படின்னு சொன்னேன். அண்ட் அதே மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்துச்சு. அண்ட் வித்தவங்களுக்குலாம் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ வந்து பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 40 சென்ட்ஸ் பக்கம் வந்து இருக்குது. இது வந்து கீழே போகிறதுக்கு வந்து சான்ஸ் நிறையவே இருக்குது. ஆனால் நிறைய பேர் இன்னும் அவங்க டிஎல்எம் அவங்க வேலட்ஸில் தான் வச்சிருக்காங்க, பைனான்ஸ் கொண்டு வரல. ஸோ டம்ப்பை ஃபேஸ் பண்ணுறது சான்ஸ் இருக்குது. அந்த ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து மேஜர் அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து பம்ப் வருமே தவிர டம்ப் ஆகிறது வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஏன்னா வந்து ஹையரில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மேபி வந்து லோயரில் போகும்போது இன்னும் வந்து கொஞ்சம் காயின் வாங்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய லாசஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். அண்ட் தென் டோக்கன் மேலே போகும்போது நல்ல ப்ராஃபிட் வரதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குது. ஆல்ரைட், ஸோ இதோட இந்த வீடியோ இன்னைக்கு முடியுது. நான் எப்பவுமே சொல்கிறேன் கவர்மெண்ட் பிளேட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நான் முக்கியமாக மறக்காம கிரிப்டோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.